ஹாய் மகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம், மழையை பத்தி பார்க்க போறோம். முக்கியமான டாபிக் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழகத்துல 5 மாவட்டங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. வெப்பசலனம் காரணமா தமிழகத்துல 5 மாவட்டங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இடி மின்னலோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படின்னும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசியில லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படின்னும், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாம காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலையில புதிய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெப்பசலனத்தின் காரணமா 5 மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்யும். தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் 29-30 மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால்ல இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஜூலை 1-2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் ஜூலை 1-2 நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், சேலம், வேலூர், ராணிப்பேட்டையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C ஒட்டியிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்று முதல் ஜூலை 2 வரை தென்மேற்கு, மத்திய மேற்கு, அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் அப்படிங்கறதுனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மணிக்கு 40-50 km வேகத்தில் பலத்த காற்று வீசும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர்ல நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலா மழை நீடித்ததால் சாலைகள்ல மழை நீர் தேங்கி இருக்கதாகவும் சொல்றாங்க. வெப்பசலனம் மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமா தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் 6 மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெப்பம் மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமா திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும்னு தகவல் கொடுத்திருக்காங்க. நகரின் சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C ஒட்டி இருக்குமா. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவா மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரின் சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா நம்ம தமிழ் ட்ரீட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.